பொதுக்காலம் பதினான்காம் வாரம் செவ்வாய்க்கிழமை இரண்டாவது வாரம் காலைப்புகழ். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவரே, என் இதழ்களை திறந்தருளும், என் வாய் உம் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவருடைய தூதர் மரியாளுக்கு தூதுரைத்தார். அவளும் தூய ஆவியினால் கருத்தரித்தார். அருள் நிறைந்த மரியே, வாழ்க! ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும். அருள் நிறைந்த மரியே, வாழ்க! ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே, வாழ்க! ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசிர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாகும்படியாக இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக மன்றாடும். செபிப்போமாக. இறைவா, தேவதூதர் அறிவித்தபடியே உம்முடைய திருமகன் இயேசு கிறிஸ்து மனிதனானதை நாங்கள் அறிந்துள்ளோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் நாங்கள் அவருடைய உயிர்ப்பின் மேன்மையை அடையும் பொருட்டு எங்கள் உள்ளங்களில் உமது அருளை பொழிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். திருப்பாடல் 100. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன்.
நம் ஆண்டவரே உயர் கடவுள், வாருங்கள் வலிமை மிக்க நம் ஆண்டவராகிய கடவுளை நாம் தொழுவோம்.
விடாதே என் மகளே, கரம் பிடித்து நடத்திடுவேன் உலகம் முடியும் வரை. முன்மொழி ஒன்று. ஆண்டவரே, உம் ஒளியையும் உண்மையையும் அனுப்பியருளும். திருப்பாடல் 43. கடவுளின் மீட்பு செயல்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவேன், அவருக்கு நன்றி செலுத்துவேன், அவருக்கு நன்றி செலுத்துவேன். கடவுளின் மீட்பு செயல்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவேன், அவருக்கு நன்றி செலுத்துவேன், அவருக்கு நன்றி செலுத்துவேன், அவருக்கு நன்றி செலுத்துவேன். இறைப்பற்றில்லாயினத்தோடு என் வழக்குக்காக வாதிடும் வஞ்சகமும் கொடுமையும் நிறைந்த மனிதர் கையினின்று என்னை விடுவித்து அருளும், என்னை விடுவித்து அருளும். கடவுளின் மீட்பு செயல்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவேன், அவருக்கு நன்றி செலுத்துவேன், அவருக்கு நன்றி செலுத்துவேன். கடவுளின் மீட்பு செயல்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவேன், அவருக்கு நன்றி செலுத்துவேன், அவருக்கு நன்றி செலுத்துவேன், அவருக்கு நன்றி செலுத்துவேன். அனுப்பியருளும், அனுப்பியருளும், அவ என்னை வழி நடத்தி உம் திருமலைக்கும் உறைவிடத்திற்கும் கொண்டு சென்று சேர்க்கும். அப்பொழுது நான் கடவுளின் பீடம் செல்வேன், மகிழ்ச்சியாய் இறைவன் இடம் செல்வேன்,
மகிழ்ச்சியாய் இறைவனிடம் செல்வேன். கடவுளின் மீட்பு செயல்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவேன், அவருக்கு நன்றி செலுத்துவேன், அவருக்கு நன்றி செலுத்துவேன். கடவுளின் மீட்பு செயல்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவேன், அவருக்கு நன்றி செலுத்துவேன், அவருக்கு நன்றி செலுத்துவேன், அவருக்கு நன்றி செலுத்துவேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக, ஆமேன். முன்மொழி ஒன்று. ஆண்டவரே, உம் ஒளியையும் உண்மையையும் அனுப்பியருளும். முன்மொழி இரண்டு. ஆண்டவரே, எம் வாழ்நாளெல்லாம் எமக்கு உதவி புரிந்தருளும். எசாயா அதிகாரம் 38. எசேக்கியாவின் நோய் குணமாதல். அந்நாள்களில் எசேக்கியா நோய்வாய்ப்பட்டு சாகும் நிலையில் இருந்தார். ஆமோத்ஸின் மகனான எசாயா இறைவாக்கினர் அவரை காண வந்து அவரை நோக்கி, ஆண்டவர் கூறுவது இதுவே, நீர் உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், ஏனெனில் நீர் சாகப் போகிறீர், பிழைக்க மாட்டீர் என்றார். எசேக்கியா சுவர்ப்புறம் தம் முகத்தை திருப்பிக் கொண்டு ஆண்டவரிடம் அன்றாடி, ஆண்டவரே, நான் உன் திருமுன் உண்மை வழியில் மாசற்ற மனத்துடன் நடந்து வந்ததையும் உன் பார்வைக்கு நலமானவற்றை செய்ததையும் நினைந்தருளும் என்று கூறி கண்ணீர் சிந்தி தேம்பி தேம்பி அழுதார். அப்போது ஆண்டவரின் வாக்கு எசாயாவுக்கு அருளப்பட்டது. நீ எசேக்கியாவிடம் சென்று கூற வேண்டியது, உன் தந்தை தாவீதின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, உன் கண்ணீரை கண்டேன், இதோ நீ வாழும் காலத்தை இன்னும் 15 ஆண்டு மிகுதியாக்குவேன். உன்னையும் இந்த நகரையும் அசிரிய மன்னன் கையில் நின்று விடுவிப்பேன், இந்த நகரை பாதுகாப்பேன். தாம் கூறிய இந்த வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்றுவார் என்பதற்கு அவர் உமக்களிக்கும் அடையாளம். இதோ சாயும் கதிரவனின் நிழல் ஆகாசின் கதிரவ கடிகையில் 10 பாத அளவு பின்னடச் செய்வேன். அவ்வாறே சாயும் கதிரவனின் நிழல் அக்கடிகையில் 10 பாத அளவு பின்னிட்டது. யூதா அரசர் எசேக்கியா நோயுற்று நோயினின்று குணமடைந்த பின் தீட்டிய எழுத்தோவியம். என் வாழ்நாள்களின் நடுவில் இவ்வுலகை விட்டுச் செல்ல வேண்டுமே, நான் வாழக்கூடிய எஞ்சிய ஆண்டுகளை பாதாளத்தின் வாயில்களில் கழிக்க நேருமே என்றேன். வாழ்வோர் உலகில் ஆண்டவரை நான் காண இயலாதே, மண்ணுலகில் குடியிருப்போருள் எந்த மனிதரையும் என்னால் பார்க்க முடியாதே என்றேன். என் உறைவிடம் மேய்ப்பனின் கூடாரத்தைப் போல் பெயர்க்கப்பட்டு என்னை விட்டு அகற்றப்படுகிறது. நெசவாளன் பாவை சுருட்டுவது போல் என் வாழ்வை முடிக்கிறேன். தரியிலிருந்து அவர் என்னை அறுத்தறிகிறார். காலை தொடங்கி இரவுக்குள் எனக்கு முடிவு கட்டுவேன். துணை வேண்டி காலை வரை கதறினேன். சிங்கம் போல் அவர் என் எலும்புகள் அனைத்தையும் நொறுக்குகிறார். காலை தொடங்கி இரவுக்குள் நீர் எனக்கு முடிவு கட்டுவேன். சிட்டுக்குருவி போலும் நாரை போலும் கூக்குரலிடுகிறேன். மாடபுறா போல் உண்ணுகிறேன். மேல் நோக்கி பார்த்து என் கண்கள் சோர்வடைந்தன. என் தலைவரே, நான் ஒடுக்கப்படுகிறேன், எனக்கு துணையாயிரும். நான் அவரிடம் என்ன சொல்வேன், என்ன கூறுவேன், ஏனெனில் அவரே இதை செய்தார். மனக்கசப்பால் உறக்கமே எனக்கு இல்லாமல் போயிற்று. என் தலைவரே, நான் உம்மையே நம்புகின்றேன், என் உயிர் உமக்காகவே வாழ்கின்றது. எனக்கு உடல் நலத்தை நல்கி நான் உயிர் பிழைக்கச் செய்வீர். இதோ என் கசப்பு மிகு அனுபவத்தை நலமாக மாற்றினீர். மனங்கணிந்து அழிவின் குழியிலிருந்து என் உயிரை காத்தீர். என் பாவங்கள் அனைத்தையும் உம் முதுகுக்கு பின்னால் எரிந்து விட்டீர். பாதாளம் உம்மை போற்றி பாடாது, சாவு உம்மை புகழ்ந்து ஏத்தாது. பாதாள குழிக்குள் இறங்குவோர் நம்பிக்கைக்குரிய உம்மை நம்பியிருப்பதில்லை. நான் இன்று உம்மை புகழ்வது போல் வாழ்வோரே, வாழ்வோர் மட்டுமே உம்மை போற்றி பாடுவர். தந்தையே தம் பிள்ளைகளுக்கு உமது வாக்கு பிறழாமை குறித்து போதிப்பர். ஆண்டவர் எனக்கு நலமளிக்க மனம் கொண்டார். ஆண்டவரின் இல்லத்தில் எம் புகழ்பாக்களை வாழ்நாளெல்லாம் இசை கருவி மீட்டி பாடுவோம். எசேக்கியா நலமடைய ஓர் அத்திப்பழ அடையை கொண்டு வந்து பிளவையின் மேல் வைத்து கட்டுங்கள் என்று எசாயா பதில் கூறியிருந்தார். ஏனெனில் ஆண்டவரின் இல்லத்திற்கு என்னால் போக முடியும் என்பதற்கு எனக்கு அடையாளம் யாது என்று எசேக்கியா அரசர் கேட்டிருந்தார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக, ஆமேன். முன்மொழி இரண்டு.
ஆண்டவரே, எம் வாழ்நாள் எல்லாம் எமக்கு உதவி புரிந்தருளும். முன்மொழி மூன்று. கடவுளே, சீயோனில் உம்மை புகழ்ந்து பாடுவது ஏற்புடையது. திருப்பாடல் 65. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். முன்மொழி மூன்று. கடவுளே, சீயோனில் உம்மை புகழ்ந்து பாடுவது ஏற்புடையது. தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகம், அதிகாரம் 5. சகோதர சகோதரிகளே, இவை நடக்கும் காலங்களையும் நேரங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத தேவையில்லை. ஏனெனில் திருடன் இரவில் வருவது போல ஆண்டவருடைய நாள் வரும் என்பதை நீங்களே திண்ணமாய் தெரிந்திருக்கிறீர்கள். எங்கும் அமைதி, ஆபத்து இல்லை என்று மக்கள் கூறிக்கொண்டிருக்கும் பொழுது கருவுற்றிருப்பவருக்கு வேதனை வருவது போல திடீரென அவர்களுக்கு அழிவு வரும். யாரும் தப்பித்துக் கொள்ள இயலாது. ஆனால் அன்பர்களே, நீங்கள் இருளில் நடப்பவர்கள் அல்ல. ஆகவே அந்த நாள் திருடனைப் போல் உங்களுக்கு வராது. நீங்கள் எல்லாரும் ஒளியை சார்ந்தவர்கள், பகலில் நடப்பவர்கள். நாம் இரவையோ இருளையோ சார்ந்தவர் அல்ல. சிறு மறுமொழி. ஆண்டவரே, எனது குரலை கேட்டருளும், ஏனெனில் நான் உமது வார்த்தையில் நம்பிக்கை வைக்கிறேன். வைகரையில் எழுந்து உமது அருள் துணையை வேண்டுகிறேன். ஆண்டவரே, எனது குரலை கேட்டருளும், ஏனெனில் நான் உமது வார்த்தையில் நம்பிக்கை வைக்கிறேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, எனது குரலை கேட்டருளும், ஏனெனில் நான் உமது வார்த்தையில் நம்பிக்கை வைக்கிறேன். செக்கரியாவின் பாடல்.
ஆண்டவரே, எம்மை வெறுப்போர் பீடியிலிருந்து எம்மை மீட்டருளும். அவர் மொழிந்த வாக்கின்படி தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவரிட்ட ஆணையை நினைவு கூர்ந்தார், நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். தேடி வந்து விடுவித்த ஆண்டவரை போற்றுவோம் என்றென்று மாறாதவர், சொன்னதை செய்து முடித்தார். என்றென்று மாறாதவர், வாக்கு அச்சமின்றி தூய்மையோடும் நேர்மையோடும் பணி செய்ய வழிவகுத்தார். குழந்தாய் நீ உன்னத கடவுளின் வழியை செம்மைப்படுத்துவாய், அவர் வழியை செம்மைப்படுத்துவாய். தேடி வந்து விடுவித்த ஆண்டவரை போற்றுவோம் என்றென்று மாறாதவர், சொன்னதை செய்து முடித்தார். என்றென்று மாறாதவர், வாக்கு மாறாதவர். இருளின் பிடியிலும் இறப்பின் பிடியிலும் சிக்கி தவிப்போர் ஒளி தரவும் விடியல் தோன்ற செய்தார். கடவுளின் இறக்கத்திலும் பரிவுளத்தாலும் விண்ணில் இருந்து மீட்பர் வருகிறார். விடியல் நம்மை தேடி வந்தது, விடியல் நம்மை தேடி வந்தது. தேடி வந்து விடுவித்த ஆண்டவரை போற்றுவோம் என்றென்று மாறாதவர், சொன்னதை செய்து முடித்தார். என்றென்று மாறாதவர், வாக்கு மாறாதவர். என்றென்று மாறாதவர், வாக்கு மாறாதவர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். செக்கரியாவின் பாடல். ஆண்டவரே, எம்மை வெறுப்போர் பீடியிலிருந்து எம்மை மீட்டருளும். மன்றாட்டுக்கள். நமது பதில்: ஆண்டவரே, உண்மையை நோக்கி எங்களை வழிநடத்தும். நம் ஆண்டவர் உயிர் தெழுந்து அச்சத்தினின்று உலகினை விடுவித்தார், நாம் அவரை புகழ்வோம். ஆண்டவரே, உண்மையை நோக்கி எங்களை வழிநடத்தும்.
ஆண்டவரே, நாங்கள் இம்மன்றாட்டுக்களை இக்காலை பொழுதில் உமக்கு காணிக்கையாக்குகிறோம். எங்களுடைய கவலைகள், நம்பிக்கைகள், தேவைகள் அனைத்திலும் நீர் எங்களை கண்காணித்தருளும். ஆண்டவரே, உண்மையை நோக்கி எங்களை வழிநடத்தும். ஆண்டவராகிய இயேசுவே, உம்மீது நாங்கள் கொண்ட அன்பை இன்று ஆழப்படுத்தியருளும். நாங்கள் எல்லாவற்றிலும் எங்கள் நலத்தையும் பிறர் நலத்தையும் தேட செய்தருளும். ஆண்டவரே, உண்மையை நோக்கி எங்களை வழிநடத்தும். ஆண்டவராகிய இயேசுவே, எங்களுடைய சொந்த துன்ப துயரங்களிலிருந்து பிறரது துன்பங்களை கண்டுணர செய்தருளும். ஆண்டவரே, உண்மையை நோக்கி எங்களை வழிநடத்தும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உலகின் உண்மை ஒளியே, எல்லா மக்கள் மீதும் உமது மீட்பின் ஒளியை ஒளிர செய்கின்றீர். இவ்வுலகில் நீதியையும் அமைதியையும் நிலைநாட்டுவதன் வழியாக உமது வருகையை நாங்கள் பறைசாற்றிட அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன்.